நம்ம இன்னைக்கு காலிஃப்ளவர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இது எல்லாருடைய ஃபேவரட் ரெசிபியாக இருக்கும். வீடியோ படி அப்படியே செய்யுங்க, பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 200 கிராம் அளவுக்கு காலிஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை நல்லா கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக உப்பு மஞ்சள் தூள் போட்டுட்டு அதில் சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை அப்படியே பரட்டி விடுங்க. இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேர்த்துருக்க மசாலா இந்த காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகிறது அளவுக்கு இந்த மாதிரி பரட்டிக்கோங்க. இப்போது ஒரு 2 நிமிஷம் ஆகியிருக்கு, மசாலா வந்து நல்லா கொட்டாயிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை இந்த எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுருங்க. அதே கடாயில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் அளவு வெங்காயத்தை எடுத்து நீள்வாக்கில் இது போல் அரிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 1-2 கட் பண்ணால் போதும். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு, 4-5 முந்திரி பருப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் முழுமையாக வதங்கிட்டு அதோட கலர் வந்து முழுமையாக சேஞ்ச் ஆகிட்டு வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள் வெங்காயத்தோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. முழுமையாக ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிக்கோங்க. நம்ம அதே எண்ணெயில் தான் கிரேவி பண்ண போகிறோம், அதனால் வெங்காயத்தை மட்டும் எடுத்துகிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அதே எண்ணெயில் 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 2-3 கிராம்பு 1 பிரியாணி இலை, 2-3 பட்டை சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தாளிதம் நல்லா பொரியட்டும். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏற்கனவே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கோம், தக்காளியோட பச்சை வாசனை மட்டும்தான் போகணும். அதனால் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட நம்ம மசாலா பவுடர்லாம் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள் ஒரு 2 நிமிஷம் ஆகியிருக்கு, இந்த ஸ்டேஜில் இது கூட மசாலா சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே மசாலா பவுடர்லாம் எப்படி அரைக்கணும் வீட்டிலேன்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணால் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்கள் காரத்திற்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நீங்கள் வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலாவும் சேர்க்கலாம், கடை மசாலாவும் சேர்க்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா கலக்கிக்கோங்க. எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வெந்து வரணும், அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இப்போ லோ ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சிட்டு வெந்து வந்திருக்கு. கிரேவியோட கலர் பாருங்கள் நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் ஆகியிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்க காலிஃப்ளவர் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மசாலா வந்து காலிஃப்ளவரோட நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சி பொறுத்து அதிகமாகவோ குறைவாகவோ தண்ணி சேர்த்துக்கலாம். கெட்டியாக கிரேவி பக்குவத்துக்கு பண்ண போகிறீங்கன்னா கம்மியாகவே தண்ணி சேர்த்துக்கோங்க. குழம்பு மாதிரி பண்ண போகிறீங்கன்னா அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம்.
இப்போ பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்கு. ஃபைனலாக இதில் பொடியாக கட் பண்ணினா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ணிடலாம். நீங்கள் கொத்தமல்லி இலைகளுக்கு பதிலாக கசூரி மேத்தி கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலைகள் யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான காலிஃப்ளவர் மசாலா சூப்பராக தயாராகிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க எல்லோரும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி அது எல்லாத்து கூடமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் கிரேவி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சில்ல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.